தனி நபர் வருமான வரி உச்சவரம்பு 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாயாக உயர்வு. விவசாய கடனுக்கான இலக்கு ரூபாய் 20 லட்சம் கோடியாக உயர்த்தப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. மாநில அரசுகளுக்கு மேலும் ஓராண்டுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும். ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த 2.4 லட்சம் கோடி ஒதுக்கி பட்ஜெட்டில் அறிவிப்பு. தனிநபர் ஆண்டு வருமான உச்சவரம்பு உயர்வு உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதற்கு வரவேற்பு. பட்ஜெட் அறிவிப்புகள் வெறும் சடங்காக இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்து. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எஸ் ஆனந்த் வேட்பு மனு தாக்கல். கழக நிர்வாகிகளுடன் தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவகுமாரிடம் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் மக்களிடையே மிகப்பெரிய அதிருப்தி நிலவுகிறது. தேமுதிகவிற்கு நல்ல வரவேற்பு உள்ளதால் இடைத்தேர்தலில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என வேட்பாளர் பேட்டி. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தூத்துக்குடி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் எதிரொலி. மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு செல்லாததால் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகள்.